ஆஸ்ட்ரோவெட் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அபிராமி சேகரின் அன்பான வணக்கங்கள். தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த சனிப்பெயர்ச்சி எப்படிப்பட்ட பொதுவான பலன்களை செய்வார் அப்படின்னு பார்க்குறோம். உங்களுக்கெல்லாம் தெரியும், தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு ஏழரை சனி நடந்துட்டு இருந்தது. இது வரைக்கும் உங்களுடைய ரெண்டாம் இடத்துல தனஸ்தானத்தில் இருந்தார். எவ்வளோ சம்பாதிச்சாலும் விரயம் நஷ்டம் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையை உண்டு பண்ணிட்டு இருந்தார். கையில் பணம் இல்லாத சூழ்நிலைகளை, குடும்பத்தில் ஒற்றுமை இல்லாத காலகட்டங்கள், இதெல்லாமே உண்டு பண்ணிகிட்டு இருந்த சனி பகவான் இப்போ உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்துக்கு போகிறார். எல்லா கிரகங்களுக்கும் பார்வை உண்டு. அது மாதிரி சனி பகவானும் தான் இருந்த வீட்டில் இருந்து மூன்றாம் இடத்தையும் ஏழாம் இடத்தையும் பத்தாம் இடத்தையும் பார்வையிடுகிறார். முதல்ல அவருடைய இடத்துக்கான பலன்கள் மூன்றாம் இடம் அப்படின்னால முயற்சி. ஸோ இந்த பயிற்சி முழுவதுமே நீங்கள் ட்ரை பண்ணிக்கிட்டே இருங்க. உங்களுடைய லைஃப்பில் என்ன கோல் அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக சக்ஸஸ் பண்ணுவீங்க. ஏன்னா மூன்றாம் இடம் சக்ஸஸ், பாப்புலாரிட்டி. ஆக சனி பகவான் மூன்றாம் இடத்துல இருக்கிறதுனால உங்களுடைய முயற்சியை கைவிட்டுறாதீங்க, நல்லா முயற்சி பண்ணுங்கள், கண்டிப்பாக நீங்கள் அதில் ஜெயிப்பீங்க. இந்த பயிற்சி முழுமையாக எதிர்பாராத ட்ராவல் இருக்குது. நீங்கள் பார்ட் டைமாகவும் ஆன்லைன்லேயும் மேலே கரஸ்லேயே படிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இளைய சகோதர சகோதரிகளால் நன்மை, நெருங்கிய உறவினர்களால் ஒரு பக்கம் நன்மை, இன்னொரு பக்கம் அவர்களால் பிரச்சனை. நம்மளை விட்டு அவங்க பிரிஞ்சிருக்க வேண்டிய காலம் அல்லது அவங்கள விட்டு நாம் பிரிஞ்சு போக வேண்டிய காலகட்டங்கள், இது அத்தனையுமே இந்த பயிற்சியில் உங்களுக்கு இருக்குது. அது மட்டுமல்ல, நீங்கள் ஏதாவது சிறுதொழில் செய்தொழில் பண்ணுறீங்க, அல்லது வீட்டில் வச்சு பிஸ்னஸ் பண்ணுறீங்க, அல்லது ஆன்லைனில் பிஸ்னஸ் பண்ணுறீங்க, குறிப்பாக பிளாட் பார பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஓரளவுக்கு லாபகரமாக இந்த பயிற்சி இருக்குன்னு தான் சொல்லணும். இந்த பயிற்சியில் நீங்கள் ஏதாவது கமிஷன் தொழில் பண்ணுறீங்க, புரோக்கரேஜ் பண்ணுறீங்க, கான்ட்ராக்டு தொழில் பண்ணிகிட்ருக்கிறீங்க, கன்சல்டன்சி பண்ணுறீங்க, ஏதாவது ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பண்ணுறீங்க, ட்ரேடிங் பண்ணிகிட்ருக்கிறீங்க அப்படிங்கிறவங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்குது. அது மட்டுமல்ல, இந்த தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த சனிப்பெயர்ச்சியில் நீங்கள் நல்ல ஒரு யூடியூபராக இருக்கிறீங்க, ஆடிட்டிங் லைனில் இருக்கிறீங்க, டிஜிட்டல் துறையில் இருக்கிறீங்க, மீடியா லைனில் இருக்கிறீங்க, மார்க்கெட்டிங் லைனில் இருக்கிறீங்க, ஹோட்டல் வச்சுருக்கிறீங்க, ரெஸ்டாரண்ட் வச்சுருக்கிறீங்க, மெடிக்கல் ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு ஏற்றமான காலமாக இந்த பயிற்சி உங்களுக்கு இருக்கும். அது மட்டுமல்ல, நீங்கள் ஏதாவது ஃபேக்குல்ட்டி லைனில் இருக்கிறீங்க, குறிப்பாக மெடிக்கல் லைனில் இருக்கிறீங்க, ஆல்டர்னேட்டிவ் மெடிசன் பண்ணிகிட்ருக்கிறீங்க, அல்லது இனி பாராமெடிக்கல் லைனில் இருக்கிறீங்க அப்படிங்கிறவங்களுக்கும் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்குது. அதோட இந்த பயிற்சியில் நீங்கள் ஏதாவது ஃபினான்சியல் செக்டரில் இருக்கீங்க, பேங்கிங் செக்டரில் இருக்கீங்க, எனி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷனில் இருக்கிறீங்க, குறிப்பாக ஸ்கூல் காலேஜ் ஆர் யூனிவர்சிட்டி, எனி பேங்கிங் செக்டரில் இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்கும் தனுசு ராசியில் பிறந்த உங்களுக்கு நல்லாவே இருக்குன்னு தான் சொல்லணும். இந்த பயிற்சியில் உங்களுடைய ஐந்தாம் இடத்தை பார்க்குறார். ஸோ ஐந்தாம் இடம் உங்களை அறியாத மகிழ்ச்சி, சந்தோஷம், என்டர்டெயின்மெண்ட் ஜாஸ்தி இருக்கும். அது மட்டுமல்ல, புதுசாக உங்களுக்கு லவ் அஃபேருக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு. அந்த லவ் சக்ஸஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்குது. ரொம்ப நாளாக வீட்டில் சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் நடக்காமல் இருந்தால் அது நடக்கும். அதில் நீங்கள் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் எல்லாம் சனி பகவான் உண்டு பண்ணுவார். குறிப்பாக உங்களை பெரிய உடல் உழைப்பு இல்லாமல் சம்பாத்தியம் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். சனி பகவான் ஐந்தாம் இடத்தை பார்க்குறதுனால உங்களுடைய டெம்டேஷன் எப்பயுமே தூண்டப்பட்டுக்கிட்டே இருக்கும். ஷேர்ஸில், ஸ்பெக்குலேஷனில், ரேஸ் லாட்டரியில், குறிப்பாக ஆன்லைன் பிஸ்னஸில், ட்ரேடிங்கில் லார்ஜ் இன்வெஸ்ட்மெண்ட் வேண்டாம், ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. பாலிடிக்ஸில் இருக்கிறவங்களுக்கு சிறப்பான பலன்கள் உண்டு. குறிப்பாக கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றகரமான காலம், பாப்புலாரிட்டி இருக்குது, நியூ அக்ரிமெண்ட்ஸ் இருக்குது, ஃபினான்சியல் க்ரைசிஸ் ஒன்றும் இல்லை. ஸ்போர்ட்ஸில் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப நல்லாவே இருக்குன்னு தான் சொல்லணும். பட் இந்த அஞ்சாம் இடத்தை சனி பகவான் பார்க்கறதுனால உங்களுடைய கரியரில் ரொம்ப கவனமாக இருங்க. கிடைச்ச வேலையை சாட்டிஸ்ஃபைடாக பண்ணுங்கள். பார்க்குற வேலையை விட்டுறாதீங்க அவசரப்பட்டு. வேறு நல்ல வேலை கிடைக்கும், கம்பெனி மாறலாம்னு நினைக்காதீங்க. அதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவாக இருக்குது. அதே சமயத்தில் சனி பவன் உங்களுடைய ஒன்பதாம் இடத்தையும் பார்க்குறதுனால அடுத்த வார்த்தை சொல்கிறதா இருந்தால் சேஞ்ச் ஆஃப் கம்பெனி, சேஞ்ச் ஆஃப் ப்ரொஃபஷன், சேஞ்ச் ஆஃப் பிளேசஸ் இது டெஃபினட்டாக இருக்குது. அதனால தான் நீங்களாக போக வேண்டாம், கம்பெனியை விட்டு. கம்பெனி போச்சோன்னா போங்க, அவசரப்பட்டு விஆர்எஸ் எதுவுமே கொடுத்துடாதீங்க. இதெல்லாமே இந்த பயிற்சியில் உங்களுக்கு ரொம்ப முக்கியம்.
குறிப்பாக உங்களுக்கு பெரிய க்ரானிக் டிசீஸாக தான் தீர்க்க முடியாத வியாதிகள் இருந்தால் குணமாகும், அதோட கடன் இருந்தால் கடன் படிப்படியாக குறையும். இது அத்தனையுமே இந்த சனி பெயர்ச்சியில் உங்களுக்கு இருக்குது. அது மட்டுமல்ல, சனி பகவான் உங்களுடைய தெய்வீக ஸ்தானத்தை பார்க்குறார், ஹையர் எஜுகேஷன் நல்லா இருக்குது, பாஸ்போர்ட் விசா எதுவும் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா அதெல்லாமே உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்பாவுடைய ஒரு அன்பு ஆதரவு உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும். சொந்த பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா அந்த பிஸ்னஸ் நல்லா இருக்குது, பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா அதுவும் நல்லாயிருக்கும். லவ் சக்ஸஸ் ஆகி மேரேஜில் முடிகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. குறிப்பாக சனி உங்களுடைய 12 இடத்தையும் பார்க்கிறார். 12 இடத்தை பார்க்கக்கூடிய காலங்களில் நீங்கள் இருக்கக்கூடிய இடத்த விட்டு வேறு இடத்துல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் நிறைய இருக்குது. ஃபர்தராக ஏதாவது நீங்கள் ரிசர்ச் பண்ணுறீங்க அல்லது பிஹெச்டி பண்ணுறீங்க இல்லை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதா இருந்தால் தாராளமாக பண்ணுங்கள். அது மட்டுமல்ல, இந்த 12 இடத்துல நீங்கள் வெளிநாட்டு தொடர்புகள், வெளிநாட்டு செய்திகள் ஆரம்பத்தில் கொஞ்சம் டிலே ஆனால் கூட கண்டிப்பாக உங்களுக்கு நல்லது நடப்பதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள்லாம் நிறைய இருக்குது. எதிலையாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். இல்லைன்னா தேவையற்ற விரயம், தேவையஷ்ட நிறுத்தம், வைத்திய செலவுகளை சண்டி பகவான் உண்டு பண்ணுவார். ஆகையினால இது மாதிரி விஷயங்கள் இருக்கிறதுனால கொஞ்சம் நீங்கள் இந்த பயிற்சி முழுதுமே தெய்வ அனுகூலத்தை கூட்டுங்க. நீங்கள் எந்த மதமாக இருந்தாலும் மதத்தின் மேல் பற்றோடு இருங்க. சோசியல் ஆக்டிவிட்டீஸ் கூடும், சொசைட்டியில் உங்களுக்கான பாப்புலாரிட்டி அதிகரிக்கும். இன்னும் கொஞ்சம் தெய்வ அனுகூலத்தை கூட்டுங்க. குறிப்பாக 12 இடம் சனி பார்க்கறதுனால நீங்கள் ஏதாவது பெர்மனண்ட் விசாவுக்கு அப்ளை பண்ணியிருக்கிறீங்க, சிட்டிசன்ஷிப்புக்கு அப்ளை பண்ணியிருக்கீங்க, அல்லது கிரீன் கார்டுக்கு அப்ளை பண்ணியிருக்கீங்க, அல்லது பிஆருக்கு அப்ளை பண்ணியிருக்கீங்கன்னா அது எல்லாம் லேட்டானா கூட கண்டிப்பாக வரும். நீங்கள் இன்னும் கொஞ்சம் தெய்வ அனுகூலத்தை கூட்டுங்க, நற்பலன்கள் ஏற்படும். நன்றி, வணக்கம்.